friends, welcome back to my channel. If you are new to the channel, subscribe and click the bell icon. If you are watching a quick recipe video, you can see the beetroot. But iron and vitamin C ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற ஒரு வெஜிடபிள் அப்படினு பாத்தீங்கன்னா அது பீட்ரூட் தான். இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் போரிங்கான வெஜிடபிள் because இதுல மிஞ்சி மிஞ்சி போனா நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு பொரியல் செய்ய முடியும் இல்ல ஜூஸ் செஞ்சு சாப்பிடலாம். சோ இது ரெண்டுமே இல்லாம ஒரு டிஃபரண்டான ரெசிபி இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம்னு இருக்கேன். அதாவது இந்த பீட்ரூட் வச்சு ஒரு தொகையை செய்ய போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் கூட நீங்க சேர்த்து சாப்பிடலாம் இல்ல சப்பாத்தி இல்ல பூரி இந்த மாதிரி இதுக்கு சைடிஷா கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். சோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரைங் பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன். சோ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்றேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் டு 1 மினிட் குள்ள கொஞ்சம் நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல 4 பல்லு பூண்டு இருக்கு அதையும் ஆட் பண்றேன். அதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா சீரகம், இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி இதையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இத எல்லாத்தையும் ஒரு 1 மினிட் நல்லா வந்து ஃப்ரை பண்ணலாம். பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிட்டு கோல்டன் ப்ரவுன் கலர்ல வந்துருச்சு. இப்போ வந்து இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்துல. சோ நம்ம அந்த ஃப்ரை பண்ணதெல்லாம் எடுத்தோம் இல்லையா, இப்போ மீதி கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் அதுல வந்துட்டு இந்த மாதிரி துருவி வச்ச பீட்ரூட் வந்து கிட்டத்தட்ட 3 கப் இருக்கு. இத நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வதக்கினா போதும். பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து வதங்கிருச்சு. நம்ம போட்டதில் பாதி குவான்டிட்டி வந்து வந்துட்டு இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஆற விடலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த பருப்பு இதெல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பீட்ரூட் வந்து உள்ளே ஆட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். தண்ணி இப்போதைக்கு ஆட் பண்ண தேவையில்லை, தண்ணி வந்து அதிலே வரும். தேவைன்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபுல்லாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம் இல்லை தாளிச்சு கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து தாளிக்க போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணுறேன். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.